தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். தகவல் தரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர்ஸ் ஸ்பெஷல் செல், முதலமைச்சரின் தனிப்பிரிவு இணையதளம், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ஆன்லைனில் பெட்டிஷன் போடுறது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதோட பேஜ் வந்து அஃபிஷியல் பேஜ் தான், இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ரைட் சைடு கார்னரில் தமிழ் இருக்கும், அது இங்கிலீஷில் வேணாலும் பார்த்திங்கன்னா இல்லை தமிழில் வேணாலும் வச்சுக்கலாம். இதில் முன்பே உறுப்பினராக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இன்னொரு ஆப்ஷன் வந்து புதிய பயனரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா புதிய பயனரை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதில் கொடுத்துருங்க, ரெண்டு காலத்துலேயும். அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரு, எந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் சப்மிட் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி இந்த பாக்ஸில் போடுங்க. போட்டு அதை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்து அதை பதிவு பண்ணிக்கங்க. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுவோம். இதில் வந்து மனுதாரர் வந்து அவனோட தொலைபேசி எண்ணு, தனிப்பட்ட குறை, அதை வந்து எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிங்க. அதை பற்றின டீட்டெயில் வேறு சொல்லணும் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக என்ன அப்படின்றத அதில் நீங்கள் தெளிவாக சொல்லிக்கிங்க. இதில் உங்களோட அட்ரஸ் கேட்கும், அதை கரெக்டாக கொடுத்துங்க, டோர் நம்பரு, ஸ்ட்ரீட்லாம். ஸோ சப் டைப் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிங்க. சப் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிங்க. அப்புறம் பொறுப்பு அதிகாரி, அதையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான், டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டு முடிஞ்சு. ஸோ திரும்பவும் சிஎம் செல்லோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிருங்க. ஹோம் பேஜில் மனு செய்ய அப்படின்ட்டு இருக்கும், அது கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மனுவின் நிலையை அறிய அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ மனுவோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது இல்லாமல் இமெயில் ஐடி மூலமாகவும் நம்ம சொல்லலாம், இல்லைன்னா டோல் ஃப்ரீ நம்பர் 1100 அதுக்கு கால் பண்ணி சொல்லலாம்.